ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சர்வருக்கு வந்திருக்கிற ஈவெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சூப்பர் மேட்ச்சுங்கிற ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா, நேற்று வந்து டுநைட் அப்டேட்டில் வந்து பார்த்தேன், பட் போட முடியல, வீடியோ போட முடியல, நெட்ஒர்க் ப்ராப்ளம். அதாவது அந்த சிங்கப்பூர் சர்வரில் வந்து வந்துருந்துச்சு நேற்று நைட்டே. அட் இந்த ஈவெண்ட் நம்மளுக்கு காலையில் வந்துடும் பார்த்தேன். அது மாதிரி நைட் அப்டேட்லேயே வந்துச்சா காலையில் வந்துச்சான் தெரியல. நான் காலையில் பார்க்கும்போது இந்த ஈவெண்ட் இருந்துச்சு. நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் பண்ணிடுங்க. பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் பையன் நான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க, அவங்களாம் பண்ணிடுங்க. இதுங்க நமக்கு வந்து அடுத்த டாப் அப் ஈவெண்ட்லேயே தான் வரும். ஸ்கேட் போர்டு, அடுத்து வந்து பேக் 500 டைமண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குங்க 1500 டைமண்டுக்காங்க. நமக்கு ஆரம்பிச்சு எப்படி வரும்னா, 300 டைமண்டுக்கு இருக்கிறது வந்து 100 டைமண்டுக்கு ஆகும், 800 டைமண்ட் இருக்கிறது 500 டைமண்ட் டாப் அப் பண்ணால் அந்த பேக் கிடைக்கிற மாதிரியும், ப்ளூ பிரிண்ட் வந்து 1000 டைமண்ட் பண்ணால் தான் கிடைக்கிற மாதிரி போட்டுப்பாங்க. சுண்ணை டப்பில் வந்து நேற்று வந்து பார்த்தேன். இது வந்து சிங்கப்பூர் சர்வரில் நேற்று எடுத்த வீடியோ. அதில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் வந்து ஈவெண்ட்டில் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸாக ஏதோ ஒரு மோடில் வந்து இந்த இது கொடுக்காங்க. நமக்கு வந்து எப்படி கொடுக்காங்கன்னு தெரில. இது வந்து நேற்று நைட் அப்டேட்லேயே வந்து நம்ம பார்த்தது. என்ன இன்றைக்கி வந்து நம்ம சர்வருக்கு வந்து பார்த்தேன். நம்ம சர்வரில் காலையில் வந்துருந்துச்சு. அப்படியே ஈவெண்ட்டுக்குள்ளேயே பார்த்தேன், அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு. நேற்று எப்படி வந்திருந்தோ சிங்கப்பூர் சர்வர் அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு. காலைல அப்டேட் பண்ணிக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 டைமண்ட்லேருந்து 90% வர ஆஃபரு. லக்கி வீல் வந்து ஈவெண்ட் இப்படி தான் வரும். அதே மாதிரி இது வந்து இவங்க ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. அது வந்து அவங்களே ஒரு பொருள் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதை வாங்கினா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிற மாதிரி, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஈவெண்ட்டில். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு டைமண்ட் ராயல் வச்சு 10 வந்து 600 டைமண்ட்குள்ளே 120 டைமண்ட்க்கு வந்துருக்கு. இதை வந்து நம்ம வாங்கினா தான் அடுத்து வந்து வாங்க முடியும், இல்லைனா வாங்க முடியாது. அடுத்த ரவுண்ட் ஏதாட்டும் வாங்கினா மட்டும்தான் அடுத்த பொருள் வந்து வாங்க முடியும். நானும் பார்த்துட்டு இருந்தேன், ட்ரை பண்ணி வேறு எதுவும் வாங்க முடியல. பட் அதை கன்ஃபார்ம் கொடுத்தோன்னு இங்கே ஃப்ரீ மேட்ச் அதை கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் டிஸ்கவுண்ட் வரும், அடுத்து 70%. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பரங்கா அப்படிங்கிற அமௌண்ட் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 400 டைமண்ட் உள்ளது 120 டைமண்ட்க்கு வந்து நமக்கு கொடுத்துருங்க. அதை வாங்கினா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுங்கிற மாதிரி போட்டிருக்கு. அப்படி ஒவ்வொன்றா வாங்குமென்ட்டு வாங்கினேன். அடுத்து வந்து இந்த அமௌண்ட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ரீ மேட்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90% இதில் வந்து எனக்கு இலைப்பாஸ் வந்துச்சு. வெறும் 50 டைமண்ட் தான், 49 டைமண்ட்லாம் வந்து எனக்கு இலைப்பாஸ் வந்துச்சு. இலைப்பாஸ் வந்து 49 டைமண்ட் வாங்கியாச்சு. அதே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோமெண்ட், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். நம்ம பற்றி இலைப்பாஸ் போட்டாச்சு. இந்த மாதம் போன மாதமே 2 மிஸ்ஸாக வந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதமும் நமக்கு வந்து இலைப்பாஸ் டிஸ்கவுண்ட் விட்டுருக்காங்க. என்னென்னு தெரியல, திரும்ப அதிசயமாக விட்ட மாதிரி மாதம் மாதம் இலைப்பாஸ் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா 60 இதுக்கு வந்து அந்த பண்டில், வேர்ல்டுனஸ் 100 பண்டில்ங்கிறது வந்து நமக்கு வந்திருக்கு. அட் அதே வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 சதவீதத்துக்கு போட்டிருக்கு. 380 டைமண்ட்க்கு அந்த குரங்கு போய்ட்டு வாங்கினாதான் அடுத்து வந்து 9 டைமண்ட்க்கு வந்து நம்ம வெப்பன் ட்ரையல் வச்சு வந்து வாங்க முடியும். 300 டைமண்ட் நம்மகிட்ட இல்லை, அதனால் வந்து வெப்பன் ட்ரையல் வச்சிடும், ஒன்றும் வாங்க வேண்டான்ட்டு விட்டேன் அந்த ஈவெண்ட்டை வந்து அவ்வளோதான். அதில் உள்ள மெயின் இலப்பாஸ் வாங்கியாச்சு, அந்த பண்டலும் எடுத்தாச்சு. வேறு பார்த்திங்கன்னா அந்த 10 வெப்பன் ட்ரையல் வச்சு வந்து நம்ம இப்போ வாங்கினா தான் அடுத்த இதுக்கு வந்து வாங்க முடியும், 9 டைமண்ட்க்கு வந்து விடும். அதனால் வந்து சிலவங்களுக்கு லக் வரும், முதலே 9 டைமண்ட்க்கு வந்து கிடைக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து நம்மளே சூஸ் பண்ண முடியாது, அவங்கள தான் சூஸ் பண்ணுறாங்க. அந்த பொருளை தான் நம்ம வாங்க முடியும். பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 500 டைமண்ட் மேலே வச்சு தான் இந்த ஈவெண்ட்டில் சுற்றுற மாதிரி வச்சுடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இலைப்பாஸில் உள்ள தான் க்ளைம் பண்ணிடுவோம். அது வந்து இந்த மாதம் இலைப்பாஸ் நான் பார்க்கவே இல்லை, இலைப்பாஸ் போடலாம்னு பார்க்கவே இல்லை. ஸ்கின்லாம் கொடுத்துருங்க இந்த வாட்டி. இந்த குட்டி சாட்கனுக்கு ஸ்கின் இதோட 2வது வாட்டி கொடுக்காங்க. இலைப்பாஸில் பவரும் கிடையாது. அட் அதை வச்சு என்ன செய்யும். அடுத்த ஒரு கிரனேடுக்குள்ள ஸ்கின்னு, அடுத்த ஒரு டைமண்ட் ராயல் வச்சுரு, அடுத்து பண்டல் ஸ்கேட் போர்டு, அடுத்து அதே இதில் ஸ்கேட் போர்டு கொஞ்சம் பெரிய ஸ்கேட் போர்டாக இருக்குது, அந்த ஸ்கேட் போர்டு ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேஜ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பேஜை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடும், அப்படினா தான் ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஏற்கனவே மிஷின் பண்ண முடிச்சு தான் வச்சுருப்போம். அட் அதை கலெக்ட் பண்ணிடுவோம். இந்த மாதம் உள்ள டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நீங்கள் வந்து டைம் மிஞ்சி உள்ளது பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் விடலாம், நமக்கு தேவைப்பட்ட பொருள் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க, அந்த டிஸ்கவுண்ட்டு அவங்களே வந்து பொருள் கொடுக்காங்க, அந்த பொருளை தான் நம்ம வாங்க முடியுது. அதை வாங்கினா தான் அடுத்த இதுக்கு வந்து கொடுக்க மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து அப்படி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 500 டைமண்டோட வச்சுடுங்க, அப்படினா தான் ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் இலைப்பாஸுக்கு வந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா 3வது தான் பார்த்திங்கன்னா இலைப்பாஸே வந்துச்சு. ஆனால் 50 டைமண்ட் தான் வந்துச்சு. 90% ஆஃபர்னோட எனக்கு 50% இலைப்பாஸ் வந்துச்சு. ஆனால் வந்து மிந்தி நமக்கு 90% வந்துச்சுன்னா, இப்போ லக்கி வீல் மாதிரி ஈவெண்ட்னா 90% வந்துச்சுன்னா நம்ம 90% முதல்ல இலைப்பாஸ் வாங்கிக்கலாம். இதில் அப்படி கிடையாது, நம்ம வந்து அவங்கள கொடுக்குற பொருளை வாங்கினதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி போட்டுருக்காங்க. பட் 100 ஃப்ரேக்மெண்ட் இருந்துச்சு, அதை வந்து ஒரு மேஜிக் போட்டுடலாம் பார்த்தேன். மேஜிக் கூட பண்டில் எதாவது நல்லா இருந்தால் எடுக்கணும்னு பார்த்தா எல்லாம் பழைய பண்டில்
மொக்க பண்டலாக தான் இருக்குது. புதுசாக வந்து அப்டேட் பண்ணால் எடுக்கலாம். தீபாவளி விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புதுசாக வந்து அப்டேட் வரும். வேறு இதேமாதிரி நல்ல கண்டென்ட் கிடச்சி நான் நல்ல வீடியோ போடுறேன். டேக் கேர் கைஸ்.